ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 4 2024 எனக்கு வேணும், ஆனால் இன்னும் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை. நவம்பர் மாதம் வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ண பட் பெண்டிங்லேயே போட்டுவிட்டேன். நான் என்ன வந்து பண்ணுறது? ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஜீரோவில் இருந்தாலும் பரவாயில்லை. இதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023. இந்த தேதிக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஆரம்பிக்கும் போது எல்லாமே பெருசாக தான் இருக்கும். ஜிகே பெருசாக இருக்கும், காம்படிஷன் பெருசாக இருக்கும், தமிழ் பெருசாக இருக்கும், மேக்ஸ் கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஆனால் எல்லாமே தாண்டி உங்கள் மைண்ட் செட் நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸை க்ராக் பண்ணிட முடியும். ஓகே, எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. முடிஞ்சு போச்சு, டைம் இல்லை, ஃபீலிங்ஸு, கஷ்டம் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ப்ரொடக்டிவாக பண்ணுங்கள், எக்ஸாம்ஸை க்ராக் பண்ணலாம், அவ்வளோதான். சரியா, பார்த்துலாமா? ஸோ குரூப் 4க்கான மாஸ்டர் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட் பேட்ச் எப்போன்னு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நவம்பர் 11 ஸ்டார்ட் ஆகுது. பைலிங்குவலில் டெஸ்ட்டு வந்திருக்கும். டெஸ்ட்டை பற்றின முழு விவரம் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல் சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே எல்லா சிலபஸும் முடிச்சிட முடியும். ஃபர்தர் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட், நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்க, ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி. ஓகே, ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸாம் சொல்லப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வரலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளானரில் நவம்பர் மாதம் அறிவிப்பு வரலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், ஸோ எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்கு முன்னாடி வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நவம்பர் 14 இருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் நான் வந்து பின்னாக்க பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் பிப்ரவரி 14 வரைக்கும் பிளான் பண்ணால் கூட உங்களுக்கு மொத்தமாக 93 நாள் தான் இதில் வந்து பின்னாக்க வரும். கிளியர், பிப்ரவரி ஃபுல்லாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மொத்தமாக 108 நாள் வந்து பின்னாக்க வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்கள் கையில் 100 நாள் சாலிடாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ என்னோடய கெஸ் படி எக்ஸாம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் அறிவிப்பு கொடுத்துட்டு மார்ச் மாதம் வரலாம் ஒரு கெஸ் படி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே கொடுத்தாலும் பிளான் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, ரைட், அது எல்லாம் ஓரமாக வந்து பின்னாக வச்சிடலாம். என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, எக்ஸாம் என்றைக்கு வந்து வருது, எவ்வளோ வேகன்சி, அதெல்லாம் ஓரமாக விட்டுருங்க. உங்களுக்கு டே 1 என்றைக்கு நவம்பர் 14 டே 1 வந்து பின்னாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு டே 1. ஓகே, ரைட். ஸோ இதுக்கான PDF நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். எது? சமச்சீர் புத்தகம் 6th to 12th வரைக்கும், 2019க்கு அப்புறம் நியூ புக் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஜிகேக்கும் தமிழுக்கும் புரியுதா? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸு, மேக்ஸு, தமிழ் எல்லாத்துக்கும் 2019க்கு அப்புறம் வந்த புது புக்கை மட்டும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பழைய புக்கில் இருந்து கேட்குறாங்க, அதே வந்து இப்போ நாங்கள் படிக்கணும், இப்போது அந்த சங்காத்தமே வேண்டாம். புது புக்கு 19க்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட ரிவைஸ் எடிஷனில் அதை மட்டும் படிங்க, இப்போதைக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, ரைட். சரி, நான் என்ன வந்து இப்போ நாங்கள் பண்ணோம், டே 1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த டே 1 இதான் உங்களுக்கு நவம்பர் 14 வந்து இப்போ நாங்கள் இருக்கணும். ரைட்டா, இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, படிச்சிருக்கேன், எல்லாமே ஓரமாக தூக்கி போட்டுருங்க. நவம்பர் 14 டே 1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா டே வைஸாக வந்து பிளான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டே 1 என்ன படிக்கலாம், டே 2 என்ன படிக்கலாம், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு டாப்பிக்கும் பேஜ் நம்பர் உட்பட தமிழுக்கும் இல்லை பிளான் வந்து பின்னாக்க இருக்கும். ஓகே, தமிழுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. உங்களுக்கு 100 மார்க்கில் 95 மார்க் எடுக்க வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. ஏன் அப்படின்னா, உங்களை படிக்க வைக்க போகிறேன், எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லோடிங்கில் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 93-95 கண்டிப்பாக போட முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஸோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறோம். தமிழுக்கு நீங்கள் கவலையை வந்து பின்னாக விட்டுருங்க. ஜிகேக்கு அதிகமாக ஃபோக்கஸ் வந்து பின்னாக பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை ஒருத்தவங்க கைட் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது தான் இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து பின்னாக கொண்டு போக முடியும். ஓகேவா, அப்போ தமிழுக்கு நான் உங்களுக்கு கேரண்டியை வந்து கொடுக்குறேன். ஜிகேக்கும் சூப்பர் 50 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் வந்து பின்னாக போய்கிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நவம்பர் 14 நம்ம வந்து பின்னாக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கான அப்டேட்டு ஸ்கெடியூல் எல்லாமே அதில் வந்து வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா, அப்போ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த PDF நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, அந்த PDF எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ப்ரிண்ட் போட்டணும். ரைட், ப்ரிண்ட் போட்டுட்டு என்ன பண்ணோம், டே 1 நவம்பர் 14, டே 2 நவம்பர் 15, டே 3 நவம்பர் 16 டேட்டு நீங்களே வந்து பின்னாக்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். என்னென்ன புக்கு படிக்கணும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் பொறுத்தவரையும் நீங்கள் நான் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், எல்லா லிங்க்கும் டீட்டெயிலாக இதில் வந்து பின்னாக இருக்குங்க, எதுவுமே வந்து பின்னாக மிஸ் ஆகிருக்காது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப் 4 போஸ்டிங் வாங்குறது யாரும் தடுக்க முடியாது. நான் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பேப்பரும் அனலைஸ் பண்ணி எல்லா ஆஸ்பென்ஸ்ட்டையும் வந்து இப்போ நான் கேட்டு எந்த அளவுக்கு வந்து இப்போ நாங்கள் இருக்கும், ஒரு பார்ட் டைமாக இருக்கீங்க, ஒரு ஒர்க் வந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்காமல் தான் பிளான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிளான் நம்ம ஆகஸ்ட் மாதமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளியர், ஸோ அப்போ படித்தவங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ நாங்கள் இருக்கும். இல்லை, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நவம்பர் 14 டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அங்கே ஆரம்பித்து இங்கே போய்கிட்டே இருக்கணும். ரைட்,
சப்போஸ் எக்ஸாம் வந்து பிளான் பண்ணதை விட முன்னாடியே கொடுத்துட்டாங்க, டிசம்பர் மாதம் வருது ஜனவரி மாதம் வருது வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளானை தான் மாற்றி கொடுப்பேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரூப் ஃபோருக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையாக கொண்டு போயிருக்கோம். ரிசல்ட்டை வந்து இப்போ நகை வாங்கியிருக்கோம், நிறைய பேர் போஸ்டிங் வந்து இப்போ நகை வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாமே இங்கே போஸ்ட் பண்ணல, அவ்வளோதான். கிளியர்? ஸோ தாராளமாக நம்பி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது நீ ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், இந்த PDF டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஓகே, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ் பார்க்கலாம். நீங்கள் ஒரு டேர்மும் ஏழு வயசாக இதில் வந்திருக்கும். ரிவிஷனுக்கும் நான் அதில் கேப் கொடுத்துருப்பேன் பாருங்கள். டேர்ம் ஒன் ரிவிஷனில் வந்து இப்போ நகை இருக்கும். தமிழ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சிக்ஸ் இருக்குது அப்படின்னா டேர்ம் ஒனில் இயல் ஒன், இயல் டூ, இயல் த்ரீ மூணுக்கும் டெஸ்ட்டு வந்து இப்போ நகை இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் இதுக்கான ரிவிஷனால் வந்து இப்போ நகை இருக்கும். சேம் டேர்ம் டூ காலில் வந்து ஒன்று. அப்போது சிக்ஸ்த்தில் மட்டுமே உங்களுக்கு டுவெல் டெஸ்ட்டு வந்து இப்போ நகை இருக்கும். இது நியூ புக்கை பேஸ் பண்ணி மட்டும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஓல்டு இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ நகை இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணியும். ப்ளஸ் எத்திக்ஸ் வந்து இப்போ நகை இருக்குது தமிழில். ஸோ எத்திக்ஸுக்கான ஃபுல் வீடியோஸ் வந்து இப்போ நகை வரப்போகுது. ஸோ குரூப் ஃபோருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் பண்ண முடியுமோ. இப்போ நம்ம சேனலில் பெய்டு பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, குரூப் ஒன் போயிட்டுருக்கு, எல்லாமே தாண்டி என்னால் ஒரு அகாடமி போக முடியாது, டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ண முடியாது. 500 நம்ம அமௌண்ட் வச்சால் கூட அதை கட்ட முடியாமல் சில பேர் வந்து இப்போ நகை இருப்பாங்க, இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் எதனால் ஒரு நியாயம் வந்து இப்போ நகை பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த டெஸ்ட் பேட்சை வந்து இப்போ நகை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ தமிழ் நீங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ நகை ஃபாலோ பண்ணுங்கள், விண்ணான்ஷனில் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். அண்ட் சூப்பர் 50 ஜிகே ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இப்போ நகை சப்போர்ட் பண்ணுறேன். கிளியர்? ஓகே, ஸோ பிளான் பார்க்கலாம். ஸோ டே 7, டே 8 இல்லை பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஓல்டு புக்கெலாம் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஒரு சில இடத்துல ஓல்டு புக் வருது அப்படின்னா அதை அப்படியே வந்து ஹால்ட் பண்ணி வைங்க. இதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நியூ புக்கே போதுமானதாக இருக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, மேக்ஸுக்கு ஒரு 60-75 கேள்வி கேட்குறாங்க. இந்த 75 கேள்விகளில் ஒரு 15 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பேலன்ஸ் 60 கேள்வி வந்து இருக்குது, ரைட்? ஸோ இந்த 60 கேள்விகளில் நீங்கள் புது புக்கை மட்டும் ப்ராப்பராக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50+ நீங்கள் வந்து இப்போ நகை போட முடியும். கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் முட்டி மோதி ஒரு இங்கி பிங்கி பாங்கி பாங்கி போட்டால் கூட 50-55 வரைக்கும் உங்களால் இதை வந்து இப்போ நகை ஸ்கோர் பண்ண முடியும். இது ஜிகேக்கு மட்டும், ரைட்டா? அப்போ ஜிகேயில் ஒரு 55 கேள்வி வந்து இப்போ நகை வருது. மேக்ஸில் 25 23 போட்டே ஆகணுங்க, ஒரு வழியே கிடையாது. அப்போது இங்கே நீங்கள் 78 கேள்வி நீங்கள் வந்து இப்போ நகை எடுத்துடுறீங்க, ரைட்டா? தமிழில் 95 சாலிடாக அடிச்சே ஆகணும், எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே அது கிடையாது. சரி, பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு 173 மார்க் வந்து இப்போ கேரண்டியாக வந்து இப்போ நகை வந்தாச்சு. ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே சாலிடாக ப்ராப்பராக வந்து இப்போ கொண்டு போய் ஆகணும். எதையும் வந்து இப்போ மிஸ் பண்ணக்கூடாது. என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வின்னன் ஷேட் பிடிக்கலையா, வேறு என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா, அதை கரெக்டாக வந்து இப்போ ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் வந்து இப்போ நகை நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள், கிளியராக வந்து இப்போ நகை இருக்கும். டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ, குரூப் ஒர்க் எப்படி கொண்டு போகலாம் எல்லாமே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 2024 நம்ம போஸ்டிங் அடிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? நன்றி, வணக்கம்.